Student, good morning to all. From electronic devices and circuits, அதாவது EDC சப்ஜெக்ட்ல இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஓகேங்களா, டாபிக் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இந்த ரெக்டிஃபையர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எலக்ட்ரானிக்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ், ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு டாபிக் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த ரெக்டிஃபையர் தான். சரிங்களா, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இதோட டெஃபினிஷன் ரொம்ப சிம்பிளாக ஏன் வச்சுக்கணும் அப்படின்னா, அதாவது ரெக்டிஃபையர் என்பது ஒரு ஏசி சப்ளையை டிசி சப்ளையாக மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ் ஒரு சர்க்யூட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஒன்ஸ் அகேன் ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா யோசிச்சுக்கோங்கப்பா. ரெக்டிஃபையர் அப்படின்னா ஒரு ஏசி சப்ளையை டிசி சப்ளையாக மாற்றக்கூடிய ஒரு சர்க்கியூட்டுக்கு பெயர் தான் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த ரெக்டிஃபையரில் வந்து உங்களுக்கு மூணு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹாஃப் வே ரெக்டிஃபையர், இன்னொன்று வந்து ஃபுல் வே ரெக்டிஃபையர், அனதர் ஒன் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். சரிங்களா, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட வே ஃபார்ம், அதோட ஒர்க்கிங், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்தோம். சரிங்களா, ஸோ அந்த ரெக்டிஃபையர்ல அந்த டயக்ராம் எடுத்துட்டோம்னா அதில் முக்கியமான ஒரு டிவைஸ் இருக்கும். சரிங்களா, ரெக்டிஃபையர்ல முக்கியமான ஒரு டிவைஸ், அதுக்கு பேர் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அதுக்கு பேர் வந்து டயோடு. நேரத்தில் இந்த முக்கோண மாதிரி போட்டு மேலே ஒரு கோடு மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இதைத்தான் அந்த டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டயோடு என்ன பண்ணோம், டயோடுனா என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரெக்டிஃபையர் பார்க்குறதுக்கு முன்னாடி பிஎன் ஜங்ஷன் டயோடு அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். சரி, அதோட ஒர்க்கிங் பார்த்தோம். சரிங்களா, டயோடில் வந்து டயோடு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, ஒரு பி டைப் செமி கண்டக்டர், ஒரு என் டைப் செமி கண்டக்டர், ரெண்டு சேர்ந்தது தான் டயோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டயோடில் வந்து ரெண்டு ஒர்க்கிங் இருக்குது, ஒன்று ஃபார்வர்ட் பயாசிங், இன்னொன்று ரிவர்ஸ் பயாசிங். நம்ம கொடுக்கக்கூடிய சப்ளையை பொறுத்து ஃபார்வர்டில் அல்லது ரிவர்ஸில் ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னோம். சரிங்களா, அதில் சொன்ன பார்த்தீங்கன்னா பி டைப் செமி கண்டக்டர், என் டைப் செமி கண்டக்டர் ரெண்டும் சேர்ந்தது தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பி டைப் செமி கண்டக்டர்னா என்ன, என் டைப் செமி கண்டக்டர்னா என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஈடிசியை பொறுத்தளவில் ஸ்டார்டிங்லேருந்து, சரிங்களா, ஆரம்பத்துலேருந்து நீங்கள் படித்தா தான் உங்களுக்கு வந்து டாபிக் வந்து புரியும் ஒவ்வொரு ஹெட்டிங்கும். சரிங்களா, நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இப்போ ரெக்டிஃபையர் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் வந்து நின்னீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக புரியாது, ஏன்னா மொட்டை மனப்பாடம் பண்ணி எழுதலாம். புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆரம்பத்துலேருந்து பேசிக்லேருந்து நீங்கள் வரணும். ஓகேவா, சரி ஓகே வாங்கிப்பா. இப்போ நம்ம பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, என்ன பண்ணுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏடிசி எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்ற கட்ஜெட்டை பொறுத்தவரை முதல்ல சர்க்கியூட் டயக்ராம், அந்த சர்க்கியூட் டயக்ராம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம மெயினாக பார்க்கணும்ப்பா. சரியா, இப்போ அந்த சர்க்கியூட் டயக்ராம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். சரிங்களா, லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருப்பேன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன, டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணோம், அதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இங்கே இருக்க கொடுத்துருக்கிறது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் தான். சரியா, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். இங்கே டயோடு பார்த்துட்டிங்கன்னா நாலு டயோடு கொடுத்துருக்காங்க, ஒரு லோடு ஆர்எல்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க, அது வந்து ஆர்எல் லோடு. இந்த சர்க்கியூட் வரையலை, நல்லா கவனிச்சுக்கோப்பா, இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்கியூட் வரையலை. ட்ரா பண்ணும்போது டயக்ராம் வந்து அந்த டயோடு வந்து கரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கணும். உங்கள் புக்கில் உங்கள் நோட்டை நீங்கள் எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ டயோடு சிம்பிள் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில், சேம் டைரெக்ஷனில் கரெக்டாக நீங்கள் வந்து வரையணும். உங்கள் டயோடோட டைரக்ஷன் மாற்றி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சர்க்கியூட் டயக்ராம் அடித்து வச்சுருவாங்க. சரிங்களா, ஸோ அதனால் அந்த டயோடோட டைரக்ஷன் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. நாலு டயோடு இருக்குது, நாலு டயோடுக்கும் டைரக்ஷன் இருக்குது. நீங்கள் நாலு டயோடோட டைரக்ஷனும் ஏன் வச்சுக்கிட்டு போகலாம், சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா D1 D3, நல்லா பாருங்கப்பா, D1 D3 ரெண்டு டயோடோட டைரக்ஷனும் ஒரே மாதிரி தான் இருக்குது, அதாவது காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது. சரிங்களா, D1 D3 அதோட டைரக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு இதுக்குரிய
D1 அல்லது D3. இப்ப D1 எடுத்துட்டீங்கன்னா அந்த D1க்குரிய எந்த டைரக்ஷன்லாம் வரைஞ்சிருக்காங்களோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதையாக வச்சுட்டு நம்ம அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணா D3 வந்துடும் சரிங்களா. இதே மாதிரிதான் D2 D4 அது ரெண்டோட டைரக்ஷனும் ஒரே மாதிரிதான் இருக்கு, ஒரே சைட்ல இருக்கு சரிங்களா. ஸோ அது மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு, 4 டயோட் இருக்கு, ஒரு லோடு இருக்கு ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த டயோடு என்ன பண்ணணும் சொன்னோம், டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாசிங் அண்ட் ரிவர்ஸ் பயாசிங் ரெண்டு பயாசிங்லேயுமே ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னோம் சரிங்களா. ஃபார்வர்ட் பயாசிங்கில் எப்படி ஒர்க் ஆகும், ஃபார்வர்ட் பயாசிங் சரிங்களா, அந்த ஃபார்வர்ட் பயாசிங் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதாவது அதுக்கு முன்னாடி டயோடில் வந்து ரெண்டு டெர்மினல் இருக்கு, டயோடில் ரெண்டு டெர்மினல் இருக்கு, ஒன்று வந்து ஆனோடு அனதர் ஒன் வந்து கேத்தோடு சரிங்களா. ஆனோடு கேத்தோடு அந்த டெர்மினல் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம பேட்டரி சப்ளை கொடுக்குறோம்னா பேட்டரியிலேருந்து ஆனோடுக்கு பாசிட்டிவும் கேத்தோடுக்கு நெகட்டிவும் போச்சுன்னா டயோடு வந்து ஃபார்வர்ட் பயாசிங்கில் இருக்கு, டயோடு ஆன் ஆகுது, டயோடு வழியாக கரண்ட் செல்லுது. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோம் இந்த ப்ரொசீஜர். இதே டயோடு அதாவது டயோடோட ஆனோடுக்கு நெகட்டிவும் கேத்தோடுக்கு பாசிட்டிவும் போச்சுன்னா டயோடு வந்து ரிவர்ஸ் பயாசிங்கில் ஒர்க் ஆகும். அப்படி ரிவர்ஸ் பயாசிங்கில் ஒர்க் ஆச்சுன்னா அந்த டயோடு வந்து ஆஃப் பொசிஷனில் இருக்கும், அதன் வழியே கரண்ட் எதுவும் செல்லாது சரிங்களா. இந்த ரெண்டு பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் உங்களுக்கு ரிப்பீட்டடாக பிஎன் ஜங்ஷன் டயோடில் வரும். ஹாஃப் ரெட்டிஃபைலையும் இதே பாயிண்ட் தான் இது பண்ண போறீங்க, ஃபுல் ரெட்டிஃபைலையும் இந்த பாயிண்ட் வரும், பிரிட்ஜ் ரெட்டிஃபைலையும் இந்த பாயிண்ட் வரும். இந்த ஃபங்க்ஷன் டயோடோட ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் மெயினாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரிஞ்சிருந்தீங்கன்னா பிஎன் ஃபங்க்ஷன் டயோடு எழுதிடலாம், ஹாஃப் ஏ ரெட்டிஃபையர், ஃபுல் ஏ ரெட்டிஃபையர் அண்ட் ஃபைனலாக பிரிட்ஜ் ரெட்டிஃபையர், எல்லாருக்குமே கான்செப்ட் வந்து ஒன்று தான் சரிங்களா. அந்த கான்செப்ட் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக எழுதலாம் சரி ஓகேப்பா. பிரிட்ஜ் ரெட்டிஃபையர் கொடுத்துருக்க சர்க்யூட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா ஏசி சப்ளை ஆனது டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது, ஸ்டார்டிங்லேருந்து வாங்க. ஏசி சப்ளை நம்ம டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது சரிங்களா, டிரான்ஸ்ஃபார்மருக்கு போகுது. டிரான்ஸ்ஃபார்மரோட ப்ரைமரி காயில் சரிங்களா, ஏசி சப்ளை எங்கே கொடுக்குறோமோ அதை வந்து ப்ரைமரி காயில்னு சொல்கிறாங்க, அவுட்புட் எடுக்கிறது செகண்டரி காயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. சரி, ஏசி சப்ளை வந்து ப்ரைமரி காயில் கொடுக்குறோம், இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் என்ன பண்ணும், வரக்கூடிய வோல்டேஜை என்ன பண்ணி கொடுக்கும், ஸ்டெப் டவுன் அதாவது குறைத்து கொடுக்கும். இப்போ 230 வோல்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஃபைனலாக வரக்கூடியது 12 வோல்ட் சரிங்களா. ஃபைனலாக வரக்கூடியது வந்து 12 வோல்ட். அப்போ டிரான்ஸ்ஃபார்மரோட அவுட்புட்டில் வந்து உங்களுக்கு 12 வோல்ட் இருக்கும் ஓகேவா. இப்போ இந்த 12 வோல்ட் சரி 12 வோல்ட் வருது, ஏ பி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, ஏ அண்ட் பி ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேவ்ஃபார்ம் பாருங்கள், ஏற்கனவே சொன்னதான் ஒரு ஏசி வேவ்ஃபார்ம் எடுத்துட்டோம்னா 0 ஸ்டார்ட் ஆகி ஹை பீக் வேல்யூ போயிட்டு, பீக்னா அதிகமான வேல்யூ போய் மறுபடியும் குறைஞ்சி பை வரைக்கும் வந்து மறுபடியும் நெகட்டிவ்ல பீக், அதிகமான வேல்யூ போய் மறுபடியும் 2π சரிங்களா, மறுபடியும் அதிகமாகும். அதாவது பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி வரும் சரிங்களா. அதே மாதிரிதான் இப்போ 12 வோல்ட் வருது, இந்த 12 வோல்ட்ல வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. ரெக்டிஃபையரை பொறுத்துள்ள அதோட ஒர்க்கிங் வந்து ரெண்டு, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள், நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லி வரும். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் முதல் பகுதியில், முதல் ஹாஃப் பகுதியில் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏக்கு வந்து பாசிட்டிவும் பிக்கு நெகட்டிவும் போகும் சரிங்களா. நல்லா வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஏக்கு வந்து என்ன போகும், ஏக்கு வந்து உங்களுக்கு பாசிட்டிவும் இந்த பிக்கு வந்து உங்களுக்கு நெகட்டிவும் போகும் சரிங்களா. அப்போ ஏக்கு பாசிட்டிவ் போகுதுன்னா இது வழியாக எங்கே போகும், இந்த ஏ பாசிட்டிவ் வந்து D1க்கும் போகும், D4க்கும் போகும் சரிங்களா. D1க்கும் போகும், D4க்கும் போகும். இந்த D1ல் வந்து அதாவது D1ன்ற டயோடில் எந்த டெர்மினலுக்கு போகுதுன்னா இது வந்து ஆனோடு டெர்மினல், இங்கே வந்து கேத்தோடு டெர்மினல் சரிங்களா. அப்போ நம்ம ஏற்கனவே சொன்னதான் பாசிட்டிவ் வந்து ஆனோடுக்கு போச்சுன்னா அந்த டயோடு என்ன பயாசிங்கில் இருக்கும்,
ஆனோடுக்கு பாசிட்டிவ் போச்சுன்னா அந்த டயோடு வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பயாசிங்ல இருக்கும். அப்ப டி ஒன் வந்து ஃபார்வர்ட் பயாசிங்ல ஆகுது. டி ஃபோர் கேத்தோடுக்கு பாசிட்டிவ் போகுது, அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ரிவர்ஸ் பயாசிங்ல ஒர்க் ஆகும். இது ஃபார்வர்ட்ல ஒர்க் ஆகும், டி ஒன் ஃபார்வர்ட்ல ஒர்க் ஆகும், டி ஃபோர் வந்து ரிவர்ஸ்ல ஒர்க் ஆகும். சரி ஓகே போனீங்க. இப்ப அதே மாதிரிதான் டிக்கு வந்து நெகட்டிவ் சொன்னோமா, இந்த நெகட்டிவ் நேர் அங்க போகுது, டி த்ரீக்கு போகுது, டி டூக்கு போகுது. சரிங்களா, டி த்ரீ, டி த்ரீயோட அதாவது டி த்ரீன்ற டயோடோட கேத்தோடுக்கு போகுது, நெகட்டிவ் வந்து கேத்தோடுக்கு தான் போகுது. அப்ப அந்த டி த்ரீ வந்து என்ன பயாசிங்ல இருக்கும், ஃபார்வர்ட் பயாசிங்ல இருக்கும். டி டூ சரிங்களா, இந்த பி நெகட்டிவ் வந்து டி டூவோட ஆனோடுக்கு போகுது, அப்ப இது வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பயாசிங்ல இருக்கும். சரிங்களா, அப்ப ஏக்கு வந்து பாசிட்டிவும் பிக்கு நெகட்டிவும் கொடுத்தா டி ஒன்னும் டி த்ரீயும் சரிங்களா, நல்லா கணிச்சுக்கோங்க, டி ஒன் டி த்ரீ வந்து ஃபார்வர்ட் பயாசிங்ல ஒர்க் ஆகும். டி டூ டி ஃபோர், டி டூவும் டி ஃபோரும் ரிவர்ஸ் பயாசிங்ல ஒர்க் ஆகும். சரிங்களா, ஆல்ரெடி சொன்னதான் டி ஒன் டி த்ரீ ஃபார்வர்ட் பயாசிங், ஃபார்வர்ட் பயாசிங்னா என்ன ஆகும், டி ஒன் டி த்ரீ ஆன் ஆகும். ஆன் ஆச்சுன்னா அது வழியா உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ நடக்க ஆரம்பிக்கும். டி ஒன் டி த்ரீ வழியா கரண்ட் ஃப்ளோ நடக்க ஆரம்பிக்கும், டி டூ டி ஃபோர் வந்து உங்களுக்கு ஆஃப் பொசிஷன்ல இருக்கும். ஆஃப் பொசிஷன்ல இருக்கிறதுனால இதன் வழியே உங்களுக்கு கரண்ட் எதுவும் செல்லாது. சரிங்களா, டி டூ டி ஃபோர் வழியா உங்களுக்கு வந்து கரண்ட் எதுவுமே செல்லாது. ஸோ நமக்கு வரக்கூடிய கரண்ட், கரண்ட் அதாவது வரக்கூடிய சப்ளை எது வழியா வரும்னா, ஏ ஏ வழியா வந்து டி ஒன் வந்து ஆன்ல தான் இருக்கு. அப்ப டி ஒன் வழியா வந்து ஆர் எல் லோடு, இந்த லோடு வழியா வந்து உங்களுக்கு பாருங்க இந்த பாயிண்ட் எங்க போகுது, லோடு வழியா வந்து லோடோட நூறு ரெண்டு வந்து நேராக டி த்ரீக்கு போகுது. அப்ப டி த்ரீ வழியா வந்து பைனலா பின்ற பாயிண்ட் வந்து அடைஞ்சிருது. ஸோ இந்த லோடுக்கு இடையில நம்ம வந்து நம்ம தேவையான சப்ளை எடுத்துக்கலாம். இந்த லோடுக்கு இடையில பிளஸ் மைனஸ் இருக்கலாம், இதுக்கு இடையில நமக்கு தேவையான சப்ளை நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து முதல் பகுதியில் சரிங்களா. அடுத்து வந்து நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் சரியா, இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் முறையில ஏக்கு நெகட்டிவ் வரும், பிக்கு பாசிட்டிவ் வரும். சரிங்களா, ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான், பிளஸ் மைனஸ் சரிங்களா. அந்த டயோடுக்கு அந்த டயோடு ஃபார்வர்ட்ல இருக்கா ரிவர்ஸ்ல இருக்கா அது மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும். இப்ப நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் ஏக்கு வந்து நெகட்டிவும் பிக்கு வந்து பாசிட்டிவும் வருது. அப்படி ஏக்கு நெகட்டிவ் போச்சுன்னா இந்த லைன் எல்லாம் எங்க போகும் பாருங்க, நெகட்டிவ் சப்ளை வந்து பி ஒன்னுக்கும் டி ஃபோருக்கும் போகும். இங்க பி வழியா பாசிட்டிவ் சப்ளை வந்து டி த்ரீக்கும் டி டூக்கும் போகும். சேம் ப்ரொசீஜர் சரிங்களா, டயோடு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத வச்சுதான். இப்ப இந்த நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் என்ன ஆகும்னா, டி ஒன் டி த்ரீ வந்து ரிவர்ஸ் பயாசிங்ல இருக்கும், டி டூ டி ஃபோர் சரிங்களா, இந்த டி டூ டி ஃபோர் வந்து ஃபார்வர்ட் பயாசிங்ல இருக்கும். சரிங்களா, ஃபார்வர்ட் பயாசிங்னா டி டூ டி ஃபோர் ஃபார்வர்ட் பயாசிங், டி டூ டி ஃபோர் வந்து ஆன் ஆகும். ஸோ டி டூ டி ஃபோர் வழியா என்ன ஆகும், உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ செல்ல ஆரம்பிக்கும். சரிங்களா, டி டூ டி ஃபோர் வழியா உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ செல்ல ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுக்கு நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள்லையும் ஒரு அவுட்புட் கிடைச்சிடும். இப்போ நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் கரண்ட் ஃப்ளோ எந்த இதில் இருக்குன்னா, பி இங்க ஸ்டார்ட் ஆகுது, பிளஸ் இங்கே இருக்கு, இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பி வழியா டி டூ போகுது, டி டூல இருந்து லோடு, இந்த லோடுக்கு போகுது, இந்த லோடுல இருந்து பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டா இங்க போகுதுன்னா இந்த லோடு வழியா டி ஃபோருக்கு போகுது, டி ஃபோர்ல இருந்து ஏன்ற பாயிண்ட்டுக்கு வருது. சரிங்களா, ஸோ நெகட்டிவ் சைக்கிள்லையும் நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சது. ஓகேங்களா, இந்த வேவ் ஃபார்ம் பாருங்க, ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஒரு சைன் வேவ், அதாவது இன்புட் சப்ளை சரிங்களா, பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்து கலந்து வருது இன்புட் சப்ளை சரிங்களா. செகண்ட் வேவ் ஃபார்ம் இருக்கு பார்த்துட்டீங்களா, அது வந்து பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் மட்டும் அவுட்புட் கிடைக்குது. ஸோ பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் மட்டும் அவுட் கிடைக்குதுன்னா டி ஒன்னு டி த்ரீ மட்டும் ஆன்ல இருக்கு சரிங்களா, டி ஒன் டி த்ரீ ஆன்ல இருக்கும்போது பாசிட்டிவ் ஆஃப் சைக்கிளில் மட்டும் அவுட்புட் கிடைக்குது. அது கீழே இருக்கிற வேவ் ஃபார்ம் பாருங்க, அதை பார்த்துட்டீங்கன்னா டி டூ டி ஃபோர் ஆன்ல இருக்கும்போது கிடைக்கக்கூடிய அவுட்புட், அதாவது நெகட்டிவ் ஆஃப் சைக்கிள் மட்டும் அந்த அவுட்புட் கிடைக்கும் சரிங்களா. ஃபைனலா ரெண்டு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே சேர்த்து வரைஞ்சிருக்காங்க சரியா. ஃபைனலா பாத்துட்டீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் சேர்த்து வரைஞ்சிருக்காங்க, ஒரு டிசி சப்ளை அது கிடைச்சிருக்கு சரிங்களா, ஒரு டிசி சப்ளை அது கிடைச்சிருக்கு.
உங்களுக்கு வந்து பிராக்டிக்கலா மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடிய ரெக்டிஃபையர் என்ன டைப் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான். சரிங்களா, அதிகமாக உபயோகிக்கக்கூடிய ஒரு டிவைஸ் ரெக்டிஃபையர் சர்க்கியூட் அப்படின்னு என்னன்னு பாத்துட்டோம்னா இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் தான் யூஸ் பண்றாங்க. சரிங்களா, எந்த ஒரு எலக்ட்ரானிக் போர்டு எடுத்துட்டாலும் சரிங்களாப்பா, ஏற்கனவே சொன்னதுதான் உங்க மொபைல் போன் இல்ல லேப்டாப் எடுத்துட்டாலும் சரி இல்ல டிவி எடுத்துட்டாலும் சரி எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எலக்ட்ரானிக் போர்டு எடுத்துட்டாலும் அதுல இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் சப்ளை இருந்து வரக்கூடிய அந்த சப்ளை வந்து எங்க போகும்னா இந்த ரெக்டிஃபையர் சர்க்கியூட்டுக்கு தான் போகும். சரிங்களா, ஒரு நாலு டயர் வந்து இந்த பிரிட்ஜ் ஷேப்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் இந்த ரெக்டிஃபையர் சர்க்கியூட் தான் போகும், அதுக்கடுத்தான் உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய மற்ற டிவைஸ்களுக்கு போகும். சரிங்களா, ஓகே. இதுல வந்து உங்களுக்கு தியரி அப்படின்னு பாத்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் சர்க்கியூட் டயராம் இருக்கு. ஸோ சர்க்கியூட் டயராம் வச்சு அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அதோட அமைப்பு நீங்க எழுதணும் கண்டிப்பா. சரிங்களா, அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எழுதணும். ஏற்கனவே சொன்னதான் அதுல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நாலு டயோடு ஒரு ஆர்எல் இருக்கு. ஸோ ஓகேங்களா, அப்ப நீங்க என்ன எழுதணும், தியரி எழுதல இதில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளது அப்படின்னு எழுத போறீங்க. அதுக்கு எக்ஸ்ட்ரா எழுத என்ன எழுத போறோம்னா என்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளது. ஸோ இங்கு ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் உள்ளது. எத்தனை டயோடு யூஸ் பண்ணிருக்காங்க, நாலு டயோடு. இங்கு நான்கு டயோடுகள் உபயோகிக்கப்பட்டுள்ளது அல்லது யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எழுத போறோம். அடுத்த ஃபைனலா லோடு, இங்க ஒரு ஆர்எல் லோடு பயன்படுத்தப்பட்டுள்ளது. சரிங்களா, இவ்வளவுதான் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது ஒரு டயராம எழுதுறது. ஓகேங்களா, ரெண்டு இருக்கு, பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள். சரிங்களா, இந்த ரெக்டிஃபையரை பத்திர நல்லா கணிச்சுக்கோங்க, பாசிட்டிவ் சைக்கிள் நல்லா தரவா படிச்சுக்கோங்க. நெகட்டிவ் சைக்கிள் அப்படின்றது பாசிட்டிவ் சைக்கிளுக்கு அப்படியே அது ஆப்போசிட்டா வரும். சரிங்களா, அதாவது பாசிட்டிவ் சைக்கிள் நீங்க என்னென்ன போட்டிருக்கீங்களோ அதுல அந்த வந்து அப்படியே நீங்க வந்து ஆப்போசிட்டா நெகட்டிவ் சைக்கிள் எழுத போறீங்க. வேற ஒண்ணு இல்ல, பாசிட்டிவ் சைக்கிள் டி ஒன் டி த்ரீ வந்து ஃபார்வர்ட்ல இருக்கு, இதே நெகட்டிவ் சைக்கிள் வரையில டி ஒன் டி த்ரீ ரிவர்ஸ் ஆன மாறிடும். அங்க டி டூ டி ஃபோர் வந்து ரிவர்ஸ்ல இருக்கும், நெகட்டிவ் சைக்கிள் வரையில டி டூ டி ஃபோர் வந்து ஃபார்வர்ட் பேசிங்ல இருக்கும். சரிங்களா, சோ இந்த பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் ரெண்டையும் ஸ்பிளிட் பண்ணி அதோட ஒர்க்கிங் எழுத போறோம். சோ அதை கொஞ்சம் நல்லா கரெக்டா யோசிச்சுக்கோங்க. சரிங்களா, இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்கியூட் தான் உங்களுக்கு வந்து அதிகமாக யூஸ் பண்றாங்க எந்த ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்துட்டாலும். ஓகேவா, சோ மெயினா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ரெக்டிஃபையர்னா என்ன. சரிங்களா, ரெக்டிஃபையர் அப்படின்னா என்னப்பா, ஒரு ஏசி சப்ளையை டிசி சப்ளையாக மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ். சரிங்களா, அதுல மூணு டைப்ஸ் இருக்கு, ஹாஃப் வே ரெக்டிஃபையர், ஃபுல் வே ரெக்டிஃபையர், பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். சரிங்களா, ஹாஃப் வே ரெக்டிஃபையர் ஒரு தனியான 10 மார்க் கொஸ்டின், ஃபுல் வே தனி 10 மார்க் கொஸ்டின், பிரிட்ஜ் ரெக்டிஃபையரும் தனி 10 மார்க் கொஸ்டின். சரிங்களா, மூணுமே தனித்தனியான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. புரியல அப்படி ஏதாவது டவுட் இருந்தா இண்டிவிஜுவலா கேளுங்க. ஓகேவா, தேங்க்யூ.